இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆட்டோகேடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட்னா என்ன? ஆட்டோகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஆட்டோ டிஸ்க்ன்ற கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இதுதான் மொத சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் படம் வரைய யூஸ் பண்ணது, அதாவது டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் வரைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணி தான். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி நீட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1977 வந்து பார்த்திங்கன்னா இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணி 1979 இன்ட்ராக்ட் கேடுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஆட்டோகேடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோடிஸ்க் கம்பெனி தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மைக்ரோ கேடுன்ற டாக்குமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, டிடபிள்யூஜி, டிஎஃப்எக்ஸ், டிஎக்ஸ்எஃப்னுட்டு, அந்த மாதிரி தான் மைக்ரோ கேடுன்ற ஒரு ஃபைல் நேமிங் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் வெர்ஷன் ஆட்டோ கேடுன்னு நேமில் 1982 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் எல்லாமே ஆட்டோகேட் வெர்ஷன்னுட்டு போட்டு 2.1, 2, 1 அப்படி வந்துட்டு இருந்துச்சு. 1982 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடிஸ்க் வெர்ஷன் 19, ஆட்டோடிஸ்க் வெர்ஷன் 14 அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் கேட்டகரியில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆட்டோகேட் 2000 உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கேப்பில் ஒரு ரிலீஸ், 3 வருஷம் கேப்பில் ஒரு ரிலீஸ்னுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2012 அந்த கேட்டகரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரிலீஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேஜர் அப்டேட் இல்லைனாலும் 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ராயிங் கேட்டகரியை மாற்றுவாங்க. ஸோ 2007 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் 2007-05 இருந்தது, அதுக்கப்புறம் ட்ராயிங் 2013-2015, இப்போ ட்ராயிங் 2020 கூட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வெர்ஷன்ஸ். ஆட்டோகேட்டில் இருக்க பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஃபைலில் ஏதாச்சும் சேவ் பண்ணிங்கன்னா அதை ஓல்டு வெர்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 13 லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஜெர்மன் சிம்பிள்ஸ், ஜாப்பனீஸ் சிம்பிள்ஸ், சைனீஸ் சிம்பிள்ஸ்னுட்டு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ இன் 2010 பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பாக இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ எப்போ அது மொபைல் ஆப்பாக டெவலப் பண்ணாங்களோ அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண வேண்டியதை ஒரு மொபைலுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்காக எடிட் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆட்டோகேட் ஆப்பில் நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், க்ரியேட் கூட அதை பண்ண முடியும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடுன்ற ஒரு டொமைன் யூனிவர்சல் டொமைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தனித்தனியாக பிரித்தாங்க. ஆட்டோகேட் அட்வான்ஸ் ஸ்டீல், ஆட்டோகேட் ஆர்கிடெக்சர், ஆட்டோகேட் சிவில் 3D, ஆட்டோகேட் மெக்கானிக்கல், ஆட்டோகேட் MEP, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தாங்க. ஸோ இது பிரிக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஆட்டோகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க பிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் உதாரணத்துக்கு ஆட்டோகேட் சிவிலாக இருக்கட்டும், ஆட்டோகேட் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் வேர்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பிளாக்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு தேவையான பேசிக் கதவு, ஜன்னல், சிம்பிள்ஸ் எல்லா சைஸஸ்லேயும் இருக்கும்.
மெட்ரிக் அண்ட் இன்ச்சஸில். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல், நீங்கள் அந்த பிளாக்ஸ்குள்ளே போய் பார்க்கும் போது மெக்கானிக்கல் ஃபாஸ்ட்னஸ் மெட்ரிக் அண்ட் இன்ச்சஸ் ஜப்பனீஸ் ஸ்டாண்டர்ட் சைனீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரிலீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்டோகேட். இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் 2020. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் 2021 ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ண ஆட்டோகேட் 2020 ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2019 ஜூன் ஜூலை மாதத்தில் இது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஆட்டோடிஸ் ஆட்டோகேட் 2020 ஸ்டூடெண்ட் வேர்ஷனில். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வேர்ஷனை உங்களால் எப்படி டவுன்லோட் பண்ண முடியும்னா, நீங்கள் கூகுளில் போய் ஆட்டோகேட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் வேர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோடிஸ் வெப்சைட்டோட லிங்க் காட்டும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஃப்ரீயாக ஆட்டோகேட் ஸ்டூடெண்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடை நல்லா டீப்பாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செஷன்ஸில், அதாவது இந்த ஆட்டோகேட் கிளாஸஸில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ட்ராயிங், மாடிஃபிகேஷன், அனோட்டேஷன், லேயர்ஸ், பிளாக், ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டோகேடில் இருக்க எல்லா ஐக்கானும் இன்ச் பை இன்ச் ஒவ்வொன்றா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நான் அதை ஒவ்வொரு வீடியோவாக இண்டிவிஜுவலாக போட போகிறேன். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு இந்த கமாண்ட் மட்டும் டவுட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த கமாண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் பேசிக்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் பொசிஷனிங் மெத்தட். ஸோ ஒரு பாயிண்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.